பொதுவாக சாமானிய மனிதர்களுக்கு சாதனைகள் என்று எதுவும் இருக்காது. எது மாதிரி சாதனை சொல்கிறேன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நான் இதை சாதித்தேன், இந்த விஷயத்தை பண்ணேன், இப்படி நான் ட்ராவல் ஃப்ரீக்காக மாறினேன், இப்படி நான் டிஸ்கவர் பண்ணேன், இதை எனக்கு அட்வென்ச்சராக இருந்தது, அந்த அளவு கூட ஒரு சாமானியனுக்கு பெருசாக சாதனை இருக்காது. அப்படியான ஒரு சாமானியன், சாதனை இல்லாத சாமானியன், தன் செய்கிற வேலையால் ஒரு அட்வென்ச்சர் அவனுக்கு கிரியேட் ஆகுது. அதை அவன் எப்படி மாற்றிக்கிறான், எப்படி சமாளிக்கிறான், அதை எப்படி கண்டினியூ பண்ணுறன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படத்தின் ஒரு பேசிக் லைன். நாட் ஒன் லைனு, பேசிக் லைனு. இச்சில நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படத்தின் பேர் வந்து த சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டி. இதை நடித்து இயக்கி இருக்கிறவர் வந்து பென் ஸ்டில்லர். பென் ஸ்டில்லர் படத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. த மியூசியம்ன்ற படம்லாம் இவர் நடிப்பில் வெளிவந்த சிறந்த படங்கள் சொல்லலாம். அதாவது சராசரியான ஒரு வேலை செய்கிற நபர், அவருக்கு வந்து கனவு வருது. கனவு எப்படி வருதுன்னா, இரவில் வரல, பகலில் வருது. அதுவும் எது மாதிரியான ஒரு கனவுனா, நம்ம நினைப்போம்ல, நம்ம டக்குன்னு ஸ்பைடர்மேன் ஆகணும், சூப்பர் மேன் ஆகணும்னு, அது மாதிரியான ஒரு கனவு. அந்த கனவுல அவர் பயணிச்சுன்னு இருக்கார். ஒரு நாய் ஒரு அடிபட்டு விழுந்தாலோ, ஒரு சூப்பர் மேன் மாதிரி ஒரு அப்படி எகிரி குதிச்சு அதை காப்பிட்ற மாதிரி கனவு தான் காட்டுறாரு. ஆனால் அவரால் நிஜத்தில் காப்பாற்ற முடியல. நிஜத்தில் எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட கூட அவரால் பேச முடியல. இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவர் வேலை செய்யும் ஒரு இடத்துல வந்து பத்திரிகை துறையில் வேலை செய்கிறாரு. அந்த பத்திரிகை துறையில் வந்து பேப்பர்லேருந்து டிஜிட்டலுக்கு மாற்றுறாங்க. ஸோ 25 ஃபோட்டோஸ் வந்து ஒருத்தர் அனுப்புகிறாரு. அதில் 24 ஃபோட்டோ தான் இருக்குது, 25வது ஃபோட்டோ மிஸ்ஸிங்கு. ஸோ இந்த 25வது ஃபோட்டோவை இவர் தேடி, ரொம்ப ஒரு ட்ராவல் ஃப்ரீக்காக வராரு, ரொம்ப ஒரு அந்த அவர் தேடி போகிற பயணம் வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. அவர் எங்கெங்கே போகிறாரு, என்னென்ன பண்ணுறாருன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஷான் ஓகேனல் என்ற ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து 24 ஃபோட்டோவை தான் அனுப்புறாரு. 25வது ஃபோட்டோ ஒரு ரகசியமாக ஒரு இடத்துல ஒரு க்ளூ கொடுத்து வச்சுக்கிறாரு. இது மிட்டி வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மாதிரி ஒரு சோஷியல் நெட்ஒர்க் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறாரு. ஷான் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறாரு. ஒவ்வொரு க்ளூக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு போகிற மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு வித்தியாச அனுபவமாக கிடைக்குது. வித்தியாசமான மனிதர்களை மீட் பண்ணுறாரு, வித்தியாசமான நிகழ்வுகளை நடக்குது. அவர் வந்து அந்த ஃபேஸ்புக் மாதிரி அந்த சமூக வலைத்தளத்தில் அது ஆட் ஆகினே போகுது. கடைசியாக வந்து ஒரு இடத்துல வந்து ஷானை வந்து ரீச் பண்ணுவார். ரீச் பண்ணிட்டு, எங்களுக்கு நான் உங்களால் நிறைய விஷயம் கற்றுக்கினேன் அப்படின்னுற மாதிரி சொல்லுவார். என்னோடய 25வது ஃபோட்டோ தாங்க, எங்கள் கம்பெனியில் லாஸ்ட்டாக பிரிண்ட் ஆக போகிற அந்த மேகசைனில் போடணுன்னு. அதுக்கு ஷான் சொல்லுவார், நான் உனக்கு ஒரு கிஃப்ட் அமிச்சேன்ல பர்ஸு, அந்த பர்ஸில் வந்து இருக்கும், அதிலே பாருன்னுவார். அதுக்காக மிட்டி வந்து பெரும்பாலான நாட்டுக்கு வந்து பயணம் செஞ்சுருப்பார். அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கும், அதான் சொல்லுவாங்கள்ல, பக்கத்தில் இருக்கும் போது தெரியாது அப்படின்ற மாதிரி, அதுதான் வந்து மிட்டிக்கு நடக்கும். அப்புறம் வந்து ஷான் வந்து மொமெண்டத்தை கேப்சர் பண்ணுறதோட அதை எப்பவுமே ரசிக்க பழகினார். படம் வந்து நிச்சயம் ஒரு ஹாலிவுட் சினிமா ரசிகர்களுக்கு வந்து அப்படி ஒரு ஃபன்னாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ், ஒரு ஈவினிங் டைமில் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு குட் மூவியை பார்க்கணுன்னு நினச்சி அந்த கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். இல்லை, இந்த சினிமோட்டோகிராஃபி வந்து சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ஒரு தரமாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை பாருங்கள். மேலும் ஒரு நல்ல படத்துடன் அடுத்த பகிர்வில் சந்திப்போம். நன்றி.